ஜீசஸ் கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே தேவனுடைய பிரசன்னத்திற்கு நேராக அவருடைய சமூகத்திலே அவருடைய பிரசன்னத்திலே கூடும்படி தேவன் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் நாமத்தை உயர்த்தும்படியாக சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, உம்முடைய நாமத்தை சொல்லி கையெடுப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். கர்த்தருடைய நாமத்தை சொல்லி உயர்த்தும்படி, அவர் நாமத்தை புகழும்படி, அவர் நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணும்படி நமக்கு ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். துதி, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு துதி செய்வது, சங்கீதம் 33:1 சொல்லுகிறது, துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். துதி செய்வது உங்களுக்கு தகும். உங்களுடைய துதிப்பதே என் தகுதி அல்லோ, தகுதி ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் துதிப்பதே தகுதி அல்லோ, துதித்திடுவேன். துதி, துதி செய் என் மனமே, கர்த்தரை துதி, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, தேவனை துதிங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் வீட்டில் யார் வீட்டில் துதி இல்லையோ, அசுத்தாவின் கிரியைகள் இருக்கும், அசுத்தாவினுடைய செய்கை இருக்க வாய்ப்பு உண்டு. இன்னைக்கு தேவனுடைய ஜனங்கள் துதிக்கலைன்னா அந்த துதி இல்லாத இடத்திலே அசுத்தாவிகள் கிரியை செய்யும். இன்னைக்கு பாருங்க, நம்ம ஒரு வசனங்களை வாசித்த பிறகு அப்படியே துதித்து இந்த ஆராதனையை முடிக்கலாம். மத்தேயு 12:43 வாசிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12:43 அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல், நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடு கூட்டி கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாக இருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை கொடூரமான வார்த்தைகள், ஒரு எச்சரிப்பு நிறைந்த வார்த்தைகளை அருமை இரட்சகர் இயேசு சொல்லுகிறார். இதில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுன்னா, சுத்திகரிக்கப்பட்ட ஒரு வீடு, இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள், இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், விசுவாசிகள், தோத்திரம் பண்ணுறவங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயம் அது. பாருங்கள், அசுத்தாவி ஒரு மனுஷங்கிட்டேருந்து போயிட்டுது, விடுதலையாக்க எல்லாருக்கும் விடுதலை நாயகன் பாட்டு, சந்தோஷம், மகிழ்ச்சியான பாடல்கள், சந்தோஷமான சந்தோஷ மகிழ்ச்சி கூறல் பாட்டு பாடுறாங்க, எல்லாம் சந்தோஷம். ஆனா அந்த உள்ளம் இருதயம் எப்போ நிறைந்திருக்கணும், கர்த்தரால் அன்பினால நிறைந்திருக்கணும், இயேசுவினால நிறைந்திருக்கணும். காலியா வச்சா பாருங்க, இந்த அசுத்தாவி திரும்ப விசிட்டிங் வந்ததான், உள்ள இருந்து போன அசுத்தாவி திரும்ப ரிட்டர்ன் வந்துச்சு. எதுக்கு வந்துச்சு? விசிட்டிங், ஹவுஸ் விசிட்டிங். பாஸ்டர் விசிட்டிங் வராங்களோ இல்லையோ, அசுத்தாவி விசிட்டிங் வரும். எல்லாருக்கும் எச்சரிப்பு சொல்றேன், எந்த காரியத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறீர்களோ அந்த அசுத்தாவி திரும்ப விசிட்டிங்க்கு வரும். விசிட்டிங்க்கு வந்து என்ன பார்த்துச்சா பாருங்க, இந்த வீட்டில் அந்த வீடு உள்ள சர்ச்சுக்கெல்லாம் வந்து பரிசுத்தமாகி ஞானசானம் எடுத்து சந்தோஷமாக இருக்கிற வீடு எப்படி இருந்ததா? அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு. ஒன்று, அந்த வீடு பார்த்தோன்னே காலியாக இருக்குது. சாசுகள் எதை பார்க்கணும்? வீடு காலியாக இருக்குது. அடுத்து பெருக்கி, நல்லா சுத்தமாக வேற, நம்மளுக்கு வேலை மிச்சம், சுத்தமாக வேற வச்சுருக்கு, ஜோடிக்கப்பட்டிருக்குது எல்லாம். வசனம் அங்கங்கே வசனட்டை தொங்குது, கர்த்தருக்கு சோத்திரம். மனசுக்குள்ளே அங்கங்கே கொஞ்சம் இடத்துல வசனம் இருக்குது, ஆனால் காலியாக தான் இருக்குது, வீடு காலியாக இருக்குது. தேவனுடைய பிள்ளைகளே, அது நிமித்தமாக வேதம் சொல்லுகிறது, தண்ணிலும் பொல்லாத வேறு ஆவிகளை தன்னோட கூட்டி கொண்டு வருதும், அதில் உட்புகுமா? காலியாக இருந்தால் அவன் திரும்ப வந்துடுவான். எத்தனை பேருக்கு ஆண்டவரே என் இருதயத்தை நான் இனிமே காலியாக விட மாட்டேன். அதனால தான் நீதிமொழிகள் 4 நீங்கள் வாசித்து பார்க்கும்போது ஞானம் ஞானி சொல்லுகிறான், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். ஏன்னா எவ்ரி டைம் இஸ் ரெடி, பிசாஸ் ரெடியாக இருக்கிறான், உட்புகுதல் அவன் ரெடியாக இருக்கிறான்.
இன்னைக்கு பார்க்குறோம் ஒரு தேசத்தின் சேனை இன்னொரு தேசத்தின் சேனைக்குள்ள உட்புகுகிறது. அதுபோல சாத்தான் ரெடியாக இருக்கிறான் அவங்க மனசுக்குள்ள மீண்டுமா உட்புகுவதற்கு. காலியாக இருந்தால் உள்ளே வந்துடுவான், எதிர்ப்பு இல்லைன்னா உள்ளே வந்துடுவான். நோய் எதிர்ப்பு சக்தி, பேய் எதிர்ப்பு சக்தி. நோய் எதிர்ப்பு சக்தி இல்லைன்னா எல்லா பலவிதமான வியாதி வரும். பேய் எதிர்ப்பு சக்தி இல்லைன்னா பலவிதமான பேய் உள்ளே வந்துடும். எப்படி பாஸ்டர் அப்போ பேய் எதிர்க்கிறது? துதி, இருதயம் துதினால் நிரம்பி இருக்கணும், இருதயம் அந்த சத்தியத்தினால் நிரம்பி இருக்கணும், ஆண்டவர் அந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் நிரம்பி இருக்கணும். இயேசுவின் ரத்தத்தினாலேயும் சாட்சியின் வசனத்தினாலையும் அவனை ஜெயித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் உங்கள் பெஸ்ட்டு ஒன்று ஈஸியஸ்ட்டு சொல்லிட்டுங்களா, ஆண்டவரோடு இருக்கணும், ஆசை அவர் மேலேயே இருக்கணும், இந்த இருதயத்தின் ஆசை அவர் மேலேயே இருக்கணும். உம்மோடு இருப்பது தான் சொல்லு, உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எத்தனை பேர் கூட உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இன்னொரு முறை கூட அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே எனக்காக யாவையும் செய்பவரே செய்து முடிப்பவரே எனக்காக யாவையும் ஆண்டவரே செய்து முடிப்பவரே. நீ காலையில் என் பாரங்கள் மனபாரங்கள் எல்லாம் என் சுமைகள் என் நோவுகள் சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே ஐயா உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி ஆண்டவரை பார்த்து உலகத்தின் செல்வம் நிலையாகுமோ பேர் புகழ் கல்வி அழியாததோ உலகத்தின் செல்வம் நிலையாகுமோ பேர் புகழ் கல்வி அழியாததோ யார் வேண்டும் என்று ஏன் கேட்டீரோ யார் வேண்டும் என்று ஏன் கேட்டீரோ எங்கே நான் போவேன் உம்மை எல்லாம் எங்கே நான் போவேன் உம்மை எல்லாம் யார் வேண்டும் நாதா நீரல்லவோ எது வேண்டும் நாதா மண்பல்லவோ. சேர்ந்து சொல்வீங்களா, யார் வேண்டும் நாதா நீரல் இந்த உலகத்தில் இருதயத்தில் உங்கள் அன்பு பா எது வேண்டும் நாதா
உம்மன்பல்லவோ பாழான லோகம் வேண்டாமையா பாழான லோகம் வேண்டாமையா வீணான ஆசை வெறுத்தேனையா வீணான ஆசை வெறுத்தேனையா யார் வேண்டும் நாதா நீரல்லவோ எது வேண்டும் நாதா நன்றி அப்பா யார் வேண்டும் நாதா நீரல்லவோ எது வேண்டும் நாதா உம்மன்பல்லவோ எஸ் ஜீசஸ் ஆண்டவரே என் இருதயத்திலே நீர் நிரம்பியிருக்கும் இன்றைக்கு காலையில் என் இருதயத்தின் முழுமைக்கும் நீர் காரணர் முழுமையும் உமக்கு ஆண்டவரே என்னெல்லாம் நீர் எனக்கெல்லாம் நீர் ஆண்டவரே உம்மோடு நடப்பேன் உம்மோடு வாழ்வேன் உம்மோடு வருவேன் உம்மோடையே பிரயாணம் செய்வேன் எனக்கு உதவி செய்யும் இந்த தீய சக்திகள் உள்ளே நுழையாதபடிக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்த நாளில் ஜோமன் ஆண்டவரே என் இருதயத்தில் வேறு எதுக்கும் இடம் இல்லை யார் வேண்டும் என்று கேட்டார் அவர் கேட்டிருக்க அவனுக்கு யார் வேண்டும் இயேசு வேண்டுமா சிற்றின்மை வேணுமா இயேசு வேண்டுமா அந்த அசுத்தம் வேணுமா இயேசு வேணுமா அந்த பொல்லாப்பு வேணுமா இயேசுன்னு சொல்றவங்க எது வேண்டும் நாதா உம்மன்பல்லவோ வேற எதுவுமே வேண்டாம்ப்பா அன்பினால் நிரப்பும் நடத்தும் இயேசு ராஜாவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களோடு கூட நடப்பாராக இருதயத்தை ஸ்திரப்படுத்துவாராக இருதயம் நிரம்பி இருப்பதாக அன்பினாலே சமாதானத்தோடு போங்க காட் பிளெஸ் யூ யார் வேண்டும் நாதா நீரல்லவோ எது வேண்டும்